இது ஆன்சர் வந்துச்சா ஒண்ணுக்கு ஒன்பதா ஒரு தேர்வு 30% மாணவர்கள் ஆங்கிலத்தில் தேர்ச்சி பெறவில்லை 40% மாணவர்கள் இந்தியில் தேர்ச்சி பெறவில்லை இருபாலும் தேர்ச்சி பெறாத 20% என்றால் இரு பாடத்திலும் தேர்ச்சி பெற்ற மாணவிகள் எத்தனை சதவீதம் பேர் சரி சதவீதம் ஆங்கில பாடத்தில் தேர்ச்சி பெறவில்லை இது போடுறதுக்கு 40% பூந்தி சரி இந்தியா இந்தி அதில் தேர்ச்சி பெறல சரி ரெண்டுலையும் தேர்ச்சி பெறாதவர்கள் 20% பேர் தேர்ச்சி பெறாதவர்கள் இது 20% இது எத்தனை சதவீதம் 10% இது எவ்வளவு 20% அப்போ இவன் ரெண்டுலையும் தேர்ச்சி பெறாதவன் இவன் ஹிந்தியில் தேர்ச்சி பெறாதவன் இவன் இங்கிலீஷில் தேர்ச்சி பெறாதவன் கொஸ்டின் என்னது இரு பாடங்கள் தேர்ச்சி பெற்றவர் ஓகேவா பர்சன்டேஜில் தானே கொடுத்துருக்கான் பர்சன்டேஜ்னா எவ்வளவு மேக்ஸிமம் இருக்கும் 100% ஒன்று ரெண்டில் 50% பேர் தேர்ச்சி பெறல அப்போ 50% பேர் தான் ரெண்டுலேயுமே தேர்ச்சி பெற்றிருக்காங்க ஆன்சர் வந்து எவ்வளவு 50 ஓகேவா ப்ராக்டிக்கலாக மாத்திரம் வேலை முடிஞ்சது மக்கள் தொகை 10,000 பேரும் செய்தித்தாள் ஏ படிப்பு 5,400 பி படிப்பு 4,800 இரண்டு படிப்பு 1,500 இவ்விரு செய்தித்தாளில் ஒன்றை கூட படிக்காத நபர்கள் மொத்த மக்கள் தொகை 10,000 ஓகேவா செய்தித்தாள் ஏ படிப்பவர்கள் 5,400 வெளியில் எழுதுகிறோம் ஏன் கிளியராக இது முழு வட்டம் அதனால் இது முழு வட்டம் 5,400 பிஐ படிப்பு 4,700 முழு வட்டம் தான் 4,700 இதை கட் பண்ணணும் ரெண்டும் படிப்பவங்க எத்தனை பேர் 1,500 இதில் 1,500 போக மிச்சம் எவ்வளவு 3,900 இது 1,500 ரூபாய் மிச்சம் எவ்வளவு 3,000 கூட்டினோம்னா செய்தித்தாள் படிக்கிறவங்க அட்லீஸ்ட் 1வது கிடைக்கும் மொத்தத்தில் -1 அப்போ எவ்வளோ வருது 3 கூட்டினா எவ்வளோ வருது எவ்வளோமா எவ்வளோ நேரமா 8,000 மொத்த மக்கள் தொகை 10,000 அதில் 8,600 போனால் எவ்வளவு 1,400 பேர் எந்த பேப்பரும் படிக்கல சரியா நம்மளை மாதிரி கூட இருக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிறோம் நம்ம இல்லை டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணும் கரண்ட் அஃபேருக்கு தனியாக அதுக்கு ஒரு புக் எடுத்துட்டு படிச்சுட்டு இருக்காதிங்க ஆ நியூஸ் பேப்பரில் எது ஃப்ரீக்வெண்டாக வருதோ அதான் அங்கே கேட்போம் 30 பேர்கள் உள்ள ஒரு குழுவில் 18 பேர் தேநீர் அருந்துபவர்கள் குழுவில் உள்ள ஒவ்வொருவரும் இரண்டில் குறைந்தபட்சம் ஸ்டேட்மெண்ட் சரியா கிடைக்கல இங்கிலீஷ்ல அதுக்கு ஆன்சர் வந்துச்சா பதினெட்டு பேர் தேநீர் அருந்துபவர்கள் குழுவில் உள்ள ஒவ்வொருவரும் இவ்விரண்டில் குறைந்தபட்சம் ஒன்றையாவது அருந்துவார்கள் எனில் காஃபி அருந்தி தேநீர் அருந்தாதவர்கள் எத்தனை பேர் 12 பேர் போதேவல் அங்கேயே இருக்கு சுற்றி விட்றான் காஃபி குடிச்சு தேநீர் குடிக்காதவங்க மிச்சத்தை போட்டான் 12 தான் இருந்துச்சா பள்ளியில் 150 மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுள்ளனர் மொத்தம் 150
டோட்டலே 150 கட்டலாம் போட்டுட்டு இருக்கவனா அப்படியே போயிட்டே இருக்கலாம். 95 மாணவர்கள் பிரிவு 1க்கும் அப்ளை பண்றானுங்க. 1க்கு 82 மாணவர் பிரிவு 2க்கும் விண்ணப்பித்தார்கள். குரூப் 1 குரூப் 2 அதான் சொல்றாங்க. 82ஆ? இருபது மாணவர்கள் எந்த பிரிவுக்கும் இணைக்கவில்லை. எனில் ரெண்டு பிரிவுகளுக்கும் விண்ணப்பித்த மாணவர்கள் எத்தனை பேர்? 20 பேர் எதுக்குமே விண்ணப்பிக்கல. அப்ப டோட்டல் எவ்வளவு? 130. அப்ப விண்ணப்பித்தவங்க 130 தான் வரணும். ஆனா இது ரெண்டையும் கூட்டுங்க. 95 பிளஸ் 82 கூட்டுங்க. 7 100 130 பேரை தான் மொத்தமே வரணும். 177 இருக்கு டிஃபரன்ஸ் பாருங்க. 47 இந்த 47 தான் இங்க ரெண்டுக்கு விண்ணப்பித்தவர்கள். புரிஞ்சுதா என்னன்னு எப்படி போறோன்னு? ஏன் சார் அப்படின்னாக்க இந்த 95க்குள்ள 47 இருக்கு, இந்த 82க்குள்ளேயும் 47 இருக்கு. அப்ப இந்த 47 ரெண்டு தடவை இதுல ஆட் ஆயிரும். சரியா? இப்ப போடுங்க, கழிச்சிட்டு போடுங்க. 95ல 47 கழிங்க. 95ல 47 கழிச்சுடுங்க. 48 82ல 47 கழிங்க. 3 கூட்டுங்க. 130 வருதான்னு பாருங்க. 47 ஏன் எக்ஸ்ட்ரா காட்டுதுன்னா இதுக்குள்ளயும் அந்த 47 இருக்கு, இதுக்குள்ளயும் இருக்கு. சரியா? இப்ப நான் 47 கண்டுபிடிச்ச அதனாலதான் ரெண்டையும் கூட்டுறேன். 177 இருக்கு, ஆனா 130 தான் வரணும் டோட்டல். மைனஸ் பண்ணா 47. அப்ப ரெண்டையும் படிக்கிறவங்க யாரு? ரெண்டுக்கு அப்ளை பண்ணவங்க 47. இதுல இருந்து கழிச்சு போட்டீங்கன்னா 58, இதுல இருந்து கழிச்சு போட்டீங்கன்னா 47 35. டோட்டலா அப்ளை பண்ணவங்க 130 வந்துருச்சு. புரிஞ்சுச்சா கான்செப்ட்? 50 மாணவர்கள் வகுப்பில் 10 மாணவர்கள் இரு பாடங்களிலும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 28 மாணவர்கள் அறிவியல் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கணிதத்தில் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு? ஆன்சர் வந்துச்சு அதுக்கு. 50 மாணவர்கள் உள்ளவர். பத்து மாணவர்கள் இரு பாடங்கள் தெரிஞ்சு ட்ரை பண்ணும். 20 மாணவர்கள் 28 மாணவர் அறிவியலில் தெரிஞ்சு அறிவியல் வச்சுக்கோ. 28 அப்ப 18 ஓகேவா? 18 ஆன்சர் வந்துருச்சு. என்ன கேள்வி? கணித தேர்ச்சி பெறாத மாணவர்கள் எண்ணிக்கை. இந்த அறிவியலில் மட்டும் தேர்ச்சி பட்டவங்க தான் யாரு? கணிதத்தில் தேர்ச்சி பெறாத. அப்போ 18 தான் ஆன்சர். ஓகேவா? சரி, இங்கே எத்தனை வரும்? இங்கே எத்தனை வரும்னு சொல்லுங்க பாப்பா. இங்கே 18, இங்கே 10 வந்துருச்சு. இப்போ இங்கே எத்தனை வரும்? 50ல 28 கழிங்க. கரெக்ட் தானே? ஆ ரைட். 28 கழிங்க 50ல. 20 கணிதத்தில் மட்டும் தேர்ச்சி பெற்றவர்கள் 22. கேள்வி எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். ஒரு நகரத்தில் உள்ளவர்களில் 65% தமிழ் பாடங்களையும் தமிழ் 65 40% பேர். அப்புறம் பேசலாம், டவுட்னா என்கிட்ட கேளுங்க. மிஸ் ஆயிருக்கு. 40% பேர் ஆங்கில பாடங்களையும்
இருபது நபர்கள் தமிழ் ஆங்கில படங்களை காண்கிறார்கள். படங்களையா 20% ரெண்டுமே பார்க்குறாங்க. அப்போ இங்கே என்ன வரும், 45 இங்கே 20. இவரு மொழி திரைப்படத்தையும் பார்க்காதவர்கள் எத்தனை சதவீதம், டோட்டலாக எத்தனை சதவீதம், சதவீதம்னா 100. அப்போ அட்லீஸ்ட் 1வது பார்க்குறவங்க, மூணு குடும்பம்னா அட்லீஸ்ட் 1வது பார்க்குறாங்க, எவ்வளவு 85. அப்போ எந்த படமும் பார்க்காத எத்தனை, 15. எப்படி 100 வந்துச்சு லோகேஷ், பர்சன்டேஜ்னா 100 தான், ஆ அதுக்கு மேலே போகக்கூடாது. அங்க அங்க வெளியில வேணா லைட் எரியுதான்னு பாருங்க. இப்ப என்னது ஆன்சர், 15. 1000 குடும்பங்களில் நடத்தப்பட்ட ஆய்வில் 454 குடும்பங்கள் மின்சார அடுப்பையும், 1000 அவுட் ஆஃப் டோட்டல் வந்து 1000, அது மின்சார அடுப்பு எவ்வளவு, ஆமா மின்சார அடுப்பு எவ்வளவு, 484 552 குடும்பங்கள் எரிவாயு அடுப்பையும் பயன்படுத்துகின்றன. இவ்விரு வகை அடுப்பையும் பயன்படுத்தும் குடும்பங்கள் எத்தனை பேர், ரெண்டு வகையும் பயன்படுத்துறாங்களா, டோட்டல் எத்தனை, 1000. எவ்வளவு இருக்கு, 484 பிளஸ் 552 கூட்டுங்க, 6 4 தானே இது, ஆமாம் 6, 13 மிச்சம் 1, 10, 1036. அப்போ எக்ஸஸ் அந்த 36 தான் எக்ஸ்ட்ரா கட்டுது, 1000 தானே இருக்கணும், 36 எக்ஸ்ட்ரா கட்டுது, அதான் ரெண்டையும் பயன்படுத்துகிறோம். அவள் மின் அடுப்பை மட்டும் பயன்படுத்துறவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணும், இந்த 36லேருந்து இதுலேருந்து 36 கழிச்சுட்டு இது போகணும், முழு வட்டம் இந்த வட்டத்தை அப்போ கழிச்சுட்டு இங்கே போகணும், போட்டால் எவ்வளோ வருது, 400 எவ்வளோ நேரமா, 448 38 48 36 448 சரி, இது இதில் 36 கழிச்சுட்டு கொடுங்க, எரிவாயு மட்டும் பயன்படுத்துகிறவங்க 516 இப்போ கூட்டுங்க, 1000 வரும் பாருங்க. இது மூணையும் கூட்டணும், நானூத்தி 48 பிளஸ் 36 பிளஸ் 516 ஓகேவா, 1000 வந்துருச்சு. இது இந்த இதுக்குள்ளேயும் 36 இருக்கு, இதுக்குள்ளேயும் 36 இருக்கு, அதனால தான் அந்த 36 எக்ஸஸாக நம்ம காட்டும் ஓகேவா, அந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோம்னாக்கா அதுதான் ரெண்டும். அடுத்தது, ஒரு கிராமத்தில் 60 குடும்பங்கள் உள்ளன, இவற்றில் 28 குடும்பங்கள் தமிழ் மட்டும், 20 குடும்பங்கள் உருது மட்டும் பேசுகிறார்கள், தமிழ் மற்றும் உருது இரண்டையும் பேசினவர் மட்டும் போட்டானா டைரக்டாக கொடுத்துட்டான், மொத்த குடும்பங்கள் ஒரு 60, தமிழ் மட்டும் எத்தனை, 20, உருது மட்டும் 28, உருது மட்டும் 20. இங்க வாங்க, இங்க ரெண்டு மூணு சேர் காலியாக தானே இருக்கு, வாங்க கார்த்திகேயன் ரெண்டு மூணு பேர் அப்படின்னு சரியா, சரி ரெண்டும் ரெண்டு மொழியும் பேசுறோம், வாங்க நீங்க ரெண்டு பேரும் வாங்க முன்னாடி வாங்க, இந்த ஃபேன் போட்டுவாங்க, ரெண்டு பேசுறவங்க எப்படி கண்டுபிடிக்கலாம், டோட்டலா 60 குடும்பம்,
கரெக்டா, தமிழ் மட்டும் 28, உருது மட்டும் 20, அப்ப எவ்வளவு 48, மொத்த குடும்பம் எவ்வளவு 60, அதுல மிச்சம் எவ்வளவு 12, 12 குடும்பம் ரெண்டு பேசுறாங்க. வார்த்தையை புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே, சும்மா வார்த்தை ஜாலம், அந்த படத்தை புரிஞ்சுக்கணும், வட்டத்தை புரிஞ்சுக்க போட்டீங்கன்னா வளம் போகுது. கார்த்திகேயன் ட்ரை பண்ணிட்டு வந்தீங்களா? கும்பலம் போட்டு குழப்பம் வேணாம், புரிஞ்சா வேலை முடிஞ்சு போய் சான்சர் என்ன பண்ணுங்க. 100 மாணவர் கொண்ட வகுப்பில் 28 பேர் இயற்பியல், ஃபார்முலா மினிமம்லாம் எதுவுமே கிடையாது. டோட்டல் பாப் இவங்க வந்துட்டு 100 இயற்பியல், 28 இயற்பியல் மட்டும்தான் போட்டலாம், வெளியில தான் இருந்தாங்க இயற்பியல். 31 பேர் உயிரியல், 42 பேர் ஆங்கிலம், 100 எழுதி வச்சுக்கலாம், மறந்துடுவாங்க. 9 பேர் இயல்பியல், இயற்பியல் மற்றும் உயிரியல் 9 பேர் உள்ள எழுத முடியாது, ஏன்னா இதையும் இருக்கு கரெக்டா. அப்ப எங்க இங்க இங்க எழுதிக்கலாம். 10 பேர் இயற்பியல் மற்றும் ஆங்கிலம், இயற்பியல் ஆங்கிலம் 10 பேர், ஏன்னா இது ஃபுல்லா கவர் ஆகும், இதை விட்டுட்டு நம்ம எழுதணும். இயற்பியல் மற்றும் ஆங்கிலம் மட்டும் அப்படின்னா எழுதிக்கலாம், மட்டும்னு போட்டானா அங்க எழுதிக்கலாம் சரியா. பார்க்கலாம் பார்க்கலாம். 6 பேர் உயிரியல் மற்றும் ஆங்கிலம் எடுத்தனர், 4 பேர் 3 பாடத்தை எடுத்துக்காங்க, கழிச்சிட்டு போட வேண்டியதுதான், இது வந்த உடனே இப்ப நம்ம போட முடியும். இங்க 2, இங்க வந்து என்னது 6, இங்க 5, 31ல இது 3 கழிச்சிட்டு போகணும், 9, 11 கழிச்சோம்னா எவ்வளவு வரும், 20ஆ? அடுத்தது இந்த 42ல இந்த 3 கழிக்கணும், இந்த முழு வட்டம் கரெக்டா, முழு வட்டத்துக்குள்ள கழிச்சிடுறோம். நேத்து வராதவங்க வீடியோ பாத்துருங்க, 8 12ஆ? அப்ப எவ்வளவு வரும், 30, 28ல இந்த 3 கழிச்சு எழுதணும், ஏன்னா முழு வட்டம் 28, 10 15 15 போக எவ்வளவு, 13ஆ? இப்ப கொஸ்டின் என்ன, எனில் எத்தனை பேர் எந்த பாடத்தையும் எடுக்கவில்லை சரியா, 100ஆ? இது எல்லாத்தையும் கூட்டுங்க எவ்வளவு இருக்கு, உள்ள உள்ளது எல்லாத்தையும் வெளியில எல்லாம் அடிச்சிடணும். எண்பது, 101 ஏதோ சொன்னீங்க, எந்த டோட்டலு அங்கெல்லாம் அது வேலையே இல்லை, அதை விட்டுருங்க, 3 இப்படிதான் போகணும், உள்ள இருந்து தான் ரிலீஸ் பண்ணணும். அப்போ 100 பேர் இருக்காங்க, 80 பேர் தான் ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு பாடமாவது எடுத்திருக்கான், அட்லீஸ்ட் ஒரு பாடம்னா என்ன அர்த்தம், எல்லாத்தையும் கூட்டிடணும், மேக்ஸிமம் எத்தனை வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ 80, ஸோ 20 பேர் எந்த பாடமும் எடுக்கல, படிக்கலான்னு அர்த்தம், ஓகேவா, கிளியரா? சரி, 80ன்றான், 20, 20 ஆன்சர் இருக்கா, கான்செப்ட் வட்டம் அவ்வளோதான், வட்டத்தை புரிஞ்சீங்கன்னா முடிஞ்சு போச்சு, பாமரனுக்காக கண்டுபிடிச்சிருந்தா இதெல்லாம். 40 மாணவர் கொண்ட வகுப்பில் 20 25 பேர் வாழைப்பழம் புரிகிறார்கள், வாழை 25, 17 பேர் இனிப்பு உண்கிறார்கள், இனிப்பு 17, 7 பேர் இரண்டையும் உண்கிறார்கள், எத்தனை பேர் எதையும் உண்ணவில்லை, பிரிச்சு எழுதிட்டு டோட்டல் எவ்வளவு, 40, இப்போ பிரித்து எழுதணும், 18 10, அப்போ எவ்வளவு, 28
ஏழு முப்பத்தஞ்சு அஞ்சு பேர் எதுவுமே சாப்பிடல, பழமும் சாப்பிட மாட்டான் இனிப்பும் சாப்பிட மாட்டான். ஓகேவா? டவுட்டே வரக்கூடாது. நோ ஃபார்முலா, எதுக்குமே ஃபார்முலா கிடையாது. ஒன்று ரெண்டுக்கு மட்டும் ஃபார்முலா தருவேன், பார்த்துக்கோங்க. ஃபார்முலா எது வரைக்கும் புரிஞ்சிக்கிற வரைக்கும் தான் ஃபார்முலா. இது வெட்டு கிட்டுக்கான அதெல்லாம் தேவையில்லை, அடிச்சு போயிட்டே இருக்கலாம், அதெல்லாம் தேவையில்லை. கான்செப்ட் புரிஞ்சுக்கங்க, வேலை முடிஞ்சு போச்சு. என்ன கான்செப்டு? இந்த முழு வட்டம் அப்படின்னாக்கா முழு வட்டம் தான் இருபத்தஞ்சு, ரெண்டும் ஏழு போயிட்டான். அப்போ இருபத்தஞ்சில் ஏழை கழிச்சோம்னா வாழைப்பழம் மட்டும் கிடைக்கும் தான் கான்செப்ட். அதேமாதிரி இந்த முழு வட்டம், அந்த வட்டத்தை தான் பார்க்கணும். எப்படி பின்னத்துக்கு கேக்கு பிடிச்சோமோ அது மாதிரி வேலை முடிஞ்சது. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா?